நான் மதன் ரவிச்சந்திரன், மார்ஸ் தமிழ்நாடு எதுக்கான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க, ஆடியோ வீடியோ அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள், அப்புறம் வேற ஊடகவியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் அலேக்கா வலை போட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒரே எதிர பார்த்துருந்தா இதை மட்டும் நினைச்சுக்கிறாயப்பா. சொல்லுங்கண்ணா. சாரி, அர்ஜென்டா அவசரமா கூப்பிட்டுருக்கேன். இந்த இளைஞர் அணி மாநாட்டில் நாளைக்கு ஸ்பீச் கொடுக்கணும் பிரதர். நல்ல செய்யுள்ள வச்சு ஒரு கொடுங்க பிரதர், அர்ஜென்ட். தந்துறேங்கண்ணா, ஒரு 2 hours. இவர் தான், இவருக்கு இதான் வேலை. வணக்கம்ண்ணா. அர்ஜென்டா அர்ஜென்டா ஒரு தமிழ் குரல் வேணும். நல்ல உழவர்களும் உழவு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், இன்னைக்கு வந்து உழவர் திருவிழா நடத்துறவங்க அழகுக்குறிச்சியில. சரிங்கண்ணா. இது வந்து சமையல் காம்படிஷன் நடக்குது, அவங்க வீட்லயே செஞ்சு சமையல் எடுத்துட்டு வந்து செஃப் தாமோதரமே நடக்குது வீத லீடர்ஸ். சரிங்கண்ணா. அதுக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபிளா ஒரு கவிதையோ ஒரு குரலா கொடுங்க சார், அர்ஜென்டா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. அப்ப உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு 10 மினிட்ஸ்ண்ணா. நான் ஒரு தடவை ஃபேக்ட் மட்டும் செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். எதிரி கிடையாது, எந்த சித்தாந்தத்துக்கும் எதிரி கிடையாதுன்றதா அந்த இன்டெக்ரல் மூலம் போயிட்டு இருக்கா. இந்த ஏன்னா நம்மள ஒரு ஒரு கோர் ஒரு வெறித்தனமா காமிக்கிறாங்க இல்லையா, அதை உடைக்கிறதுக்காக இதை பண்ணலாம். ஓ, ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. கிரேட் மேன். நம்ம நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லண்ணா, பார்த்தது இல்லண்ணா. நீங்க வாங்க, ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் வாங்க. இன்னைக்கு முறைப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய ஹெட் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு பிரதர்? அருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த 1060 பேர் சூசைட் பண்ணது நிஜம்தானாங்க பிரதர்? கன்ஃபார்ம். நான் வந்து எதுவுமே வந்து நம்ம இதுல இருந்து எடுக்கிறது இல்ல, சோர்ஸ் கூட உங்களுக்கு அமைச்சு விட்டுறேன். எந்த பத்திரிகையில இருந்து எடுக்கிறேன்? ஆமாண்ணா. அவ்வளவு பேர் சூசைட் பண்ணிட்டது நிஜம் இல்லையா பிரதர்? ஆமாண்ணா, நான் உங்களுக்கு சோர்ஸே அனுப்பிடுறேன். ஜல்லிக்கட்டு அவர் பேசியதற்கு ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே போட்டலாம். அப்படியே அதே லைன் அப்படியே டைப் பண்ணிடுறேன். எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? 2 hours maximum 2 o'clock கொடுத்தோம். 2:30 நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, எடுத்து கொடுத்துறேங்கண்ணா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச அண்ணா. சொல்லுங்க பிரதர். அண்ணா, வாட்ஸ்அப் கால் வந்துட்டோமா? மக்களே பாருங்க, பேச ரொம்ப நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போறேன். நினைக்கிறேன் அவங்க கூட
அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஜாதி சங்க தலைவர், தேவர் ஜாதி சங்க தலைவர், அவரு 10,000 கொடுத்தா எத்தனை ஆட்டம் ஆடுறாரு மட்டும் பாருங்க. எப்படி குடிக்கிறதுல என்னென்ன நேக்க இருக்குன்னு பாருங்க. தண்ணியா ஊத்துப்பா, ஓட்காவ தெரிஞ்சிட போது நீ குடுப்பா 10,000. நான் எல்லாரையும் அடிச்சு பேசுறேன், பிஜேபிக்குள்ளயே நான் பூந்து பேசுறேன், ஆர் எஸ் எஸ் குள்ளயே பூந்து பேசுறேன். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பியத்துக்கிற நாயிரா. யாரு பார்த்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கட, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மா